Flipkart, the power of fashion presence, stock clearance sale, buy 2 get 2 free. Add 4 products into cart. During checkout, pay only for 2 products and take 2 products free. Discount will be automatically applied only on www.trupanriya.com. வணக்கம் அண்ட் வெல்கம் மக்கள். இதுங்க எஃப்டிஎஃப்எஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டருக்கு அப்புறமா அதே காம்போவில் இருக்கிற டேரக்டர் அண்ட் ஹீரோ மறுபடியும் ஒரு படத்தை எடுக்க போகிறாங்க. அது என்ன படம் அப்படிங்கிற அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, சூர்யா அவர்களோட பிறந்தநாளான நேற்று சூர்யா அவர்களோட அன்டோல்டு ஸ்டோரி அண்ட் வாடி வாசல் ஃபர்ஸ்ட் லுக்கை பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணி அந்த வீடியோ மறக்காமல் பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வெற்றிமாறன் அவர்கள் அசுரன் அப்படிங்கிற ஒரு அதிபயங்கரமான ஹிட்க்கு அப்புறமா யார் கூட படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாருக்குமே இருந்தது. கலைப்புலிதானவர்களோட பேனரில் வெற்றிமாறனோட டைரக்ஷன்ல சூர்யா வாடிவாசல் அப்படிங்கிற படத்தில் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த படமானது வாடிவாசல் அப்படிங்கிற நாவலை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் அசுரனுக்கு அப்புறமா மறுபடியும் வெற்றிமாறன் அவர்களோட டைரக்ஷனில் இந்த படத்தில் ஜி வி பிரகாஷ் அவர்கள் இசையமைக்கிறாரு. இந்த வாடிவாசல் படத்துக்கான ஒரு போஸ்டர் தான் நேற்று கலைப்புழுதான அவர்கள் சூர்யாவோட பர்த்டேக்கு விஷ் பண்ணுற விதத்தில் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதில் சூர்யா அவர்கள் ரொம்பவே பயங்கரமான லுக்கில் இருந்தார். பட் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி வெற்றிமாறன் அவர்கள் சூர்யா வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக எடுத்து தரப்போகிறதா சொல்லியிருந்தாங்க. நம்ம சூர்யா ஹீரோவை வச்சு வெற்றிமாறன் அவர்கள் எடுக்க போகிற இந்த படமானது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரின் கண்ட்ரீஸில் எடுக்க போகிற திரைப்படமாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த COVID-19 இப்போதைக்கு வெளிநாட்டுக்கு எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிற ஒரு ரீசன்னால் சூரிக்கு கொடுத்த அந்த டேட்டில் வேற ஒரு படத்தை எடுக்கலான்னு வெற்றிமாறன் அவர்கள் முடிவு பண்ணியிருக்காரு. அந்த ஒரு முடிவு தான் இப்போ ஒரு மிகப்பெரிய அப்டேட்டாக மாறி வைரலாக பேசப்பட்டுருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூரியை வச்சு வெற்றிமாறன் அவர்கள் எடுக்கிறேன்னு சொன்ன படமானது ரொம்பவே கம்மியான கால் ஷீட்டுடைய திரைப்படம் தான். ஸோ அந்த டைமில் வேற ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரியில் படம் பண்ணலாம் முடிவு பண்ணியிருக்காரு. அந்த படத்துக்கான ஹீரோ யாருன்னு வெற்றிமாறன் அவர்களோட லக்கி பாய் தனுஷ் அவர்கள் தான். அவங்க மறுபடியும் தனுஷ் அண்ட் வெற்றிமாறன் காம்போல ஒரு படத்தை பார்க்க போறோம். இந்த ஒரு அப்டேட் கேட்ட உடனே தனுஷ் ஃபேன்ஸும் வெற்றிமாறன் ஃபேன்ஸும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரோட காம்போல வந்த திரைப்படங்கள் எல்லாமே ரொம்பவே ஷார்ட்டான பீரியட்ல தான் எடுத்திருப்பாங்க. அந்த விதத்துல இந்த ஷார்ட் டைம் பீரியட்ல எடுக்க போற இந்த திரைப்படத்தை எந்த அளவுக்கு வெற்றிமாறன் அவர்கள் எடுக்க போறாரு அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாருக்குமே இருக்கு. கூடவே தனுஷ் வெற்றிமாறன் காம்போனா அப்போ கண்டிப்பாக அது வடச்சனை 2 இல்லைனா அசுரன் 2 தான் இருக்கும் அப்படிங்கிற க்வெஸ்டின்ஸும் வந்துட்டு இருக்கு. அதுக்கு வெற்றிமாறன் அவர்களோட பதிலானது, இது எந்த படத்தோட பார்ட்டுமோ இல்லை, இது ஒரு புது கதை தான் அப்படின்னு சொல்லியிருக்காராமா. ஓகே வியூவர்ஸ், நீங்கள் சொல்லுங்கள் தனுஷ் அண்ட் வெற்றிமாறன் இந்த காம்போவில் வரப்போற இந்த படத்தை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத. அண்ட் ஃபைனலாக இன்றைக்கான ஒரு போனஸ் தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ஆண்டனி அவர்களோட பர்த்டேவான இன்னைக்கு அவரோட மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் திரைப்படத்தோட சீக்குவலுக்கான அப்டேட்டை இன்னைக்கு விட போகிறதா சொல்லியிருந்தாங்க. அந்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ஆண்டனி அவர்களோட சினிமா கரியரையே புரட்டி போட்டு ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்த திரைப்படம்னா அது பிச்சைக்காரன் தான். அந்த படத்தோட பார்ட் 2 ஒரு போஸ்டர் தான் அந்த ஒரு அப்டேட். ஆனால் அது மட்டும் இல்லாமல் நேஷனல் அவார்ட் வின்னிங் டைரக்டர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்மளும் பாலா அவர்கள் தான் டைரக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தோம். பட் இப்போது அந்த நேஷனல் அவார்ட் வின்னிங் டைரக்டர் யார் அப்படிங்கிறத இந்த போஸ்டர் மூலமாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, பாரம் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான படத்து மூலமாக நேஷனல் அவார்ட் வின் பண்ண பிரியா கிருஷ்ணசுவாமி அப்படிங்கிறவங்க தான் இந்த பிச்சைக்காரன் 2 படத்தை எடுக்க போகிறதா அஃபீஷியலாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ இதுதான் வியூவர்ஸ். வெற்றிமாறன் அண்ட் தனுஷ் இந்த காம்போவில் வர திரைப்படத்தை பற்றின உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அண்ட் பிச்சைக்காரன் 2 படத்தை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. இது நம்ம எஃப்டிஎஃப்எஸ். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் யூஸ் பண்ணுங்கள்.